அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். சேலத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் விக்னேஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அங்கு மக்களோடு அவர் உரையாற்றி வரும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலத்தில் அதிமுக சார்பில் விக்னேஷ் போட்டியிடுகிறார். தற்போது அவரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அங்கு மக்கள் அவரை வரவேற்று இருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், சேலத்தில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலானது வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் தேர்தல் களமானது சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தங்களது கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 22ஆம் தேதி திருச்சியில் இருந்து தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதே போல 24ஆம் தேதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சோரகை பகுதியில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அதாவது சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய சோரகையில் இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் கோயிலில் அன்றைய தினம் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணி சார்பில் களம் கண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வந்தார். அதன் தொடர்ச்சியாகவே நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட அவர் நேற்று இரவு சேலம் நெடுஞ்சாலை நகருக்கு வருகை தந்தார். இரவு சேலத்தில் தங்கி ஓய்வெடுத்த அவர் தற்போது சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடை வீதி பகுதிகளில் அவர் நடைப்பயணமாக சென்று சாலையோர வியாபாரிகள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் இரட்டை இலக்கிய வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக இந்த பகுதிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் தற்போது சாலையில் நடைப்பயணம் மேற்கொண்டவாறு இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையே தற்போது சின்ன கடை வீதி பகுதியில் இருக்கக்கூடிய சாலையோர தேநீர் கடையில் தற்போது அவர் வேட்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் அமர்ந்து தேநீர் பருகிக் கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் சாலையோரம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காய்கறி மற்றும் பல கடைகளில் அவர் தனது வாக்குகளை சேகரிக்க இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுக நேரடியாக 18 இடங்களில் களம் காண்கிறது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிக்கூடிய தொகுதிகளை காட்டிலும் திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் திமுக வேட்பாளரை விட அதிமுக வேட்பாளர்
கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்கனவே அறிவுறுத்தியதன் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தீவிர தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுக பொதுச் செயலாளரும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் அவருடைய சொந்த மாவட்டம் என்பதன் காரணமாக சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்கனவே 24ஆம் தேதி அவர் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருந்த போதிலும் இப்போது இரண்டாவது கட்டமாக சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, முதல் அக்ரகாரம், தேர்வீதி ஆகிய பகுதிகளில் அவர் நடைப்பயணமாக சென்றவாறு இரட்டை இலக்கி வாக்குகளை சேகரித்த வண்ணம் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது அவர் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களையும் அதன் தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த திமுக நிறுத்திய பல்வேறு திட்டங்களையும் அவர் நோட்டீஸ் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து மீண்டும் அந்த மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் எனில் அதிமுக வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து அவர் இரட்டை இலக்கி வாக்குகளை சேகரித்த வண்ணம் இருக்கிறார். இந்த பகுதிக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமியுடன் இங்கு இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் அவருடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி சுதன்.